हाई फ्रेंड्स किशोर पकड़ कृष्ण वेरी गुड ईवनिंग टू आल वीडियो पद नाम वो पातना लवन स्टाड एकनमिक्स ऊर अंत पाड़े और टेबर कालम सर वर्मी तट अब पदना वर्मी शार्ट नाम पड़पो वीडियो पद नाम वो पाकपो पांग अंश तटम ओके पिक्चर वैसा ना कुछ इनके वीडियो वो डिले आन रीसन वह पातना இந்த பிக்சரைஸ்ட் வந்து எடுத்து வச்சு உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படிங்கறதால ஏனா இது வந்து மறந்திரக்கூடாது ஏனா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த திட்டங்கள்லாம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து மேபி வந்து கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால பிக்சர் வைஸ் சொல்லும்போது இந்த பிக்சர் உங்களுக்கு வந்து அந்த மைண்ட்ல நிக்கணும் அந்த கேள்விகள் கேட்கும்போதோ இல்ல அது ஞாபகம் வரும்போது டக்குன் பிக்சர் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது என்ன பண்ணியிருக்கேன் பிக்சரா ரெடி பண்ணியிருக்கேன் ஓகே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இதுக்குனே வந்து எடுத்து கோலாப்ஸ் பண்ணி டெக்ஸ்ட் டைப் பண்ணி வச்சிருக்கேன் சோ பார்க்கலாம் சரிங்களா சரி ஓகே பாருங்க ஆனா அவுட்புட் நல்லா வரும் எனக்கு நம்பிக்கை இருக்கு பார்க்கலாம் சரிங்களா சரி ஓகே 20 அம்ச திட்டம் ஓகேங்களா சோ இந்த படத்துல வந்து பார்த்தனா ஹீரோயின் இருக்காங்கல்ல இந்த பக்கம் பாருங்க அழகா ஒரு பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு வந்து பார்த்தனா டைட்டானிக் படத்துல நடிச்ச ஹீரோயின் ஓகேங்களா சோ அந்த படத்தோட ஹீரோயின் தான் வந்து அவங்க 20 வயசு அவங்களுக்கு வந்து படம் நடிக்க போகுது டைட்டானிக் படம் நடிக்கும் போது அவங்களுக்கு 20 வயசு பார்க்கிறதுக்கு அழகா இருக்காங்க அதே பெண்மணி இப்போ வந்து பார்த்தனா 75 வயசுல எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கங்க சரிங்களா நிறைய பேர் சொல்வாங்க நான் வந்து அவ்வளோ அழகு நான் இவ்வளோ அழகு அப்படினு ஒரு சிலர் சொல்வாங்க நான் அழகே இல்லப்பா என்ன பார்த்தாலே எனக்கே வெறுப்பா இருக்குன்னு சொல்வாங்க அப்படி இல்ல எதுமே கிடையாது எல்லாருமே ஒரு நாள் வந்து பார்த்தனா வயசானதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் தோல் சுருங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அழகுங்கிறது முகத்தில் கிடையாது அகத்தில் ஓகேங்களா அது மாதிரி 20 வயசில் டைட்டானிக் பட ஹீரோயின் வந்து அவ்வளோ அழகாக இருந்தாங்க 75 வயசில் எப்படி இருக்காங்க அதான் வந்து 20 அம்ச திட்டம் அம்சம்னா அது அம்சமாக இருந்தாங்கன்னு அர்த்தம் அப்போ 20 வயசில் அம்சமாக இருந்தாங்க 1975ங்கும்போது 75 வயசில் எப்படி இருக்காங்க அப்படிங்கமா ஞாபகம் ஏன்னா 75 வயசு தானே அந்த வயசானவங்க அப்படின்னு வந்தாலே அந்த 75 வயசு தான் ஸ்டார்ட் ஓகேவா ஸோ அப்போ 75 வயசுங்கும்போது கிளவி அப்படி இருந்தாங்க அப்படிமா ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் இதில் ஒவ்வொரு வார்த்தையும் நுனிப்பாக கவனித்து தான் நீங்கள் வந்து ஆன்சர் போடணும் ஓகேங்களா அந்த ஒவ்வொரு வார்த்தை சின்ன சின்னதாக வார்த்தை வித்தியாசமாக இருக்கும் ஆனால் கரெக்டாக கவனிக்கணும் சரிங்களா ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஒருங்கிணைந்தன்னு என்ன அர்த்தம் எல்லோரும் ஒருங்கிணைஞ்சி ஒன்றா இணைஞ்சி ஊரகன்னா எனது கிராமத்து வளர்ச்சினா வளர்ச்சி அப்போ எல்லாம் ஒன்றா இணைஞ்சி கிராமத்துக்கான ஒரு வளர்ச்சிக்கு என்ன பண்ண ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அப்போ ஒரு கிராமம் வளரணும் அப்படின்னா எல்லா இளைஞர்களும் ஒருங்கிணைச்சி ஒன்றா இணைஞ்சி வேலை செய்யணும் என்ன பண்ணாங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கவங்க படித்த இளைஞர்கள்லாம் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் ஒன்றா இணைஞ்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா காலையில் ஒரு மணி நேரம் மட்டும் 7 to 8 எனது 7 to 8 ஏன்னா அதுக்கு முன்னாடியெலாம் எந்திரிக்கவே முடியாது ஓகேங்களா காலையில் ஒரு 7 to 8 அந்த ஒரு மணி நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தோட்ட வெளியே அங்கங்கே இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து தேவையில்லாத இந்த பிளாஸ்டிக் பொருள் ஓகேவா தேவையில்லாத இந்த பாட்டிலெலாம் அங்கே இருக்கும் அதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி ஒரு கிராமம்னா இப்படி தான் இருக்கும் அப்படிமா பண்ணி கொடுத்தாங்க ஒரு வளர்ச்சி திட்டத்தை நோக்கி போச்சு அது ஓகேவா அப்போ ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் இளைஞர்கள்லாம் ஒருங்கிணைஞ்சி அதை பண்ணதுனால தான் அந்த கிராமம் வந்து ஒரு வளர்ச்சி நிலை அடைஞ்சிச்சு அப்படிமா ஞாபகம் வச்சுங்க 7 to 8 அதான் 78 ஓகேவா 1978 நல்லா கேளுங்க காலையில் 7 to 8 அந்த ஒரு மணி நேரம் வேலை செய்ய முடியும் 8 மணிக்கு மேலே அவங்கவுங்களுக்கு வந்து வேலை இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் ரொம்ப நேரம்லாம் செய்ய மாட்டாங்க ஜஸ்ட் 1 hour மட்டும் தான் வந்து செய்வாங்க அதுவும் 6 மணிக்கெலாம் வச்சிங்கன்னா 6 மணிக்கு வந்து வரணும்னா அவன் 5 மணிக்கே அஞ்சு என்ன ஆகணும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு வரணும் அதனால் 7 to 8னா கரெக்டாக இருக்கும் ஒரு 6:30 இருந்தால் கூட 7 மணிக்கு வந்துடுவான் அப்போ 7 to 8 அப்போ 78 சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி இந்த பிக்சரில் இருக்கிற படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேணால் நீங்கள் நெட்டில் கொடுத்து பாருங்கள் பொங்கலோ பொங்கல்னு ஒரு படம் எல்லோரும் வந்து பார்த்தினா அந்த கிராமத்தில் வந்து ஒரு வடிவேலு அப்புறம் ஒரு சார்லின்னு சின்னி ஜெயந்து ஓகேவா அப்புறம் ஹீரோ இந்த நான் ஹீரோ பேர் தெரியல இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விவேகூடத்தில் இருப்பா படத்தில் இருப்பார் இந்த ஊருக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பாங்க நாங்கள் வந்து பார்த்தோன்னா படித்த வேலைக்கு தான் போவோம் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி தான் வேலைக்கு போவோம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சுயமாக சிந்திச்சு ஏன் நம்ம ஊரில் நம்ம கிராமத்தில் நாம் வந்து சுய தொழில் செய்யக்கூடாதா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க பால் பண்ணலாம் வைப்பாங்க அது பால் பண்ண வைக்கிறது முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சைக்கிளில் போய் என்ன பண்ணுவாங்க பால் ஊற்றுவாங்க ஓகேங்களா சைக்கிளில் போய் வீடு வீடாக வந்து பார்த்தோன்னா பால் ஊற்றி அதுக்கப்புறம் நல்ல நிலைமைக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கெலாம் வந்து பார்த்தோன்னா துணி எடுத்து கொடுப்பாங்க அந்த சீன் தான் இது நீங்கள் வேணால் போய் பாருங்கள் அந்த படத்தில் அதான் நடக்கும் ஓகேவா அந்த 3 or 4 பேர் ஓகேவா அந்த ஊருக்குள்ளேயே பால் பண்ண வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா உயர்ந்துருவாங்க பால்லாம் வீடு வீடாக ஊற்றி பால் பண்ண வைக்கிற அளவுக்கு வந்துருவாங்க பால் ஊற்றுறது வந்து பார்த்தோன்னா 2 மணி நேரம் டைம் எடுத்துப்பாங்க காலையில் ஒரு 2 மணி நேரம் போய் என்ன பண்ணுவாங்க கிராமத்தில் இருக்கிற எல்லா ஊருக்கு எல்லா வீட்டுக்கும் போய் என்ன பண்ணுவாங்க பால் கொடுப்பாங்க பால் ஊற்றுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா
சாயங்காலம் அதே மாதிரி 7 to 9 அப்போ 2 மணி நேரம் போய் என்ன பண்ணுவாங்க பால், ஏன்னா 2 மணி நேரம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா எல்லா வீட்டுக்கும் போய் பண்ணணும்ல, 5 பேர் சேர்ந்து எல்லா வீட்டுக்கும் பண்ணணும். அப்போ 7 to 9 ஓகேவா? அப்போ அந்த 7 to 8 ஒரு மணி நேரம் தான் வந்து அந்த வேலை செய்வாங்க. இது வந்து 7 to 9 வந்து சுய வேலை வாய்ப்பு பயிற்சி, அதனால தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் சுயமாக வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. ஏன் நம்ம போயிட்டு இன்னொருத்திட்ட போய் வந்து அடிமையாக வந்து வேலை செஞ்சுக்கிட்டு நாம் சுயமாக நம்ம கிராமத்தில் செய்யலாண்டா அப்படின்ட்டு 7 to 9 காலையிலையும் சரி நைட்டும் சரி 7 to 9 என்ன பண்ணாங்க, வீடு வீடாக போய் பால் ஊற்றுனாங்க. ஓகேங்களா? அப்போ ஊரக இளைஞர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா சுய வேலைவாய்ப்பு பயிற்சி, அவங்களே சுயமாக இந்த வேலையை வந்து தேடிக்கிட்டு பயிற்சி எடுத்தாங்க, நல்ல நிலைமைக்கு வந்தாங்க. அப்படிங்கம்மா ஞாபகம் வச்சுங்க, இந்த பிக்சர் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். சுய வேலைவாய்ப்புனாலே இவங்களோட அந்த பிக்சர் ஞாபகம் வந்துடணும், படமும் ஞாபகம் வந்துடணும். 7 to 9 2 மணி நேரம் ஓகேங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட்டு வேலைக்கு உணவு திட்டம். வேலைக்கு உணவு திட்டம் அப்படிங்கும்போது ஒன்றும் கிடையாது, இப்போ வேலைக்கு நம்ம போகணும், வேலைக்கு போனால் தான் வந்து பார்த்தோன்னா எல்லா நாளும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், சாப்பாடுக்கு வழி. ஓகேவா? அப்போ இவங்க இந்த படத்தை வந்து பார்த்தோன்னா பட்ஜெட் பத்மநாதன், இந்த படம் வந்து பார்த்தோன்னா பட்ஜெட் பத்மநாதன். ஆக்சுவலாக வந்து பிறப்புக்கு வந்து 3 குழந்தை பிறந்துடும். ஏன்னா பட்ஜெட் பத்மநாதன் பேர் வந்ததுக்கு ரீசனே வந்து பார்த்தோன்னா பட்ஜெட் போட்டு தான் வந்து என்ன பண்ணுவார், வீட்டை வந்து ரன் பண்ணிட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்கும், அவர் இழந்த வீட்டை வந்து பார்த்தோன்னா திருப்பி வாங்கணும், அந்த கடனால் திருப்பி வாங்கணும் அப்படிங்கோசரம் அந்த பட்ஜெட் போட்டு என்ன பண்ணுவார், ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருப்பார். திடீர்னு 3 குழந்தை பிறந்துடும். அப்புறம் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவார், பிரபு வந்து ரம்யா கிருஷ்ணன் அங்கே பக்கத்தில் இருக்குது, ரம்யா கிருஷ்ணன் வந்து சொல்லுவாங்க, சரி நம்ம 2 பேருமே வந்து வேலைக்கு போனால் தான் சமாளிக்க முடியும், ஏன்னா 3 குழந்தைங்களுக்கும் சாப்பாட்டுக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணணும், ப்ளஸ் அது இல்லாமல் கொஞ்சம் நம்ம சேவிங்ஸ் பணம் சேர்த்து வச்சாதான் பின்னாடி அந்த வீட்டையும் நம்ம இழந்த வீட்டையும் நம்ம வந்து சொந்த வீடு வாங்க முடியும் அப்படிமா சொல்லுவாங்க. அப்போ 77 எப்படி ஞாபகம் வச்சுன்னா 2 பேருமே வாரம் வந்து என்ன பண்ணணும், 7 நாளும் வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், வேலைக்கு உணவு திட்டம், வேலைக்கு போனால் தான் உணவு சாப்பாடு நமக்கு வழி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம 3 குழந்தை நாம் 2 பேர் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படிமா சொல்லுவான். ஸோ அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும். ஓகே, அப்போ வேலைக்கு உணவு திட்டம்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும், ஹஸ்பண்டு ஒய்ஃபு 2 பேருமே வேலைக்கு போனால் தான் அந்த உணவுங்கிறது நமக்கு கிடைக்கும். எல்லா நாளும் 3 நேரம் டெய்லி 3 மணி நேரம் சரி டெய்லியும் 3 வேளையும் நல்லா திருப்தியாக சாப்பிட்ணுன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போய் தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ அது ஞாபகம் வச்சுங்க, வேலைக்கு உணவு திட்டனால 77, ஏன்னா 2 பேர் இல்லை, அப்போ 77 2 7 வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். பாருங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்களா, சின்ன சின்ன கீவேர்டு தான் டிஃப்ரெண்ட்டு, சொல்கிறது பொறுத்துங்களா, சின்ன சின்ன கீவேர்டு தான் டிஃப்ரெண்ட். இதில் பாருங்கள் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், இந்த ஸ்டார்டிங்கில் தேசிய அப்படின்னு வர்றது வந்து மொத்தம் 4 வரும். எத்தனை வரும், மொத்தம் 4 வரும். தேசிய அப்படின்னு வந்துட்டாலே மொத்தம் 4 திட்டத்தில் வந்து பார்த்தோன்னா தேசிய தேசிய தேசியன்னு இருக்கும். நீங்கள் பாருங்கள் கடைசி ஒரு 3 இது பாருங்கள் தேசிய தேசிய தேசியன்னு இருக்கும். ஓகேங்களா? தேசிய நல திட்டம், தேசிய மறுவாழ் திட்டம், தேசிய உணவு திட்டம் அப்படிங்கிற மாதிரி 4 இது கொடுத்துருக்கு, 3 இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பாருங்கள் இதில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், தேசியனா என்னது, இந்திய அளவில் அதான கரெக்டு தானே, தேசியனாலே இந்திய அளவில், இந்திய அளவில் என்ன பண்ணாங்கன்னா 100 நாள் வேலை திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? எவ்வளவு, 100 நாள் வேலை திட்டம். ஓகேவா? அந்த 100 நாள் வேலை திட்டம் வரும்போது வந்து பார்த்தோன்னா அதில் அதில் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா மேனேஜரோ சூப்பர்வைசரோ ஒருத்திருப்பான், அவன் என்ன பண்ணுவான், 20 ரூபா ஆட்டையை போட்டுருவான். அப்போ என்ன பண்ணுவாங்க, 80 ரூபா தான் கையில் கொடுப்பாங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் எல்லாருக்கும் 80 ரூபா தான் கையில் கொடுப்பாங்க. அந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்ட்டு மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. ஏன்னா தேசிய அப்படின்னு வந்துட்டாலே மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் தான் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னாலே. ஃபஸ்ட்டு பாருங்கள் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னாலே அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து அந்த 100 நாள் வேலை திட்டம். அந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன், அதாவது ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சாங்கிறது தெரியல, ஆனால் ஒரு ஷார்ட்கட்டுக்காக நான் சொல்கிறேன். அப்போ 80 ரூபா தான் அவங்க கைக்கு போய் சேரும். ஓகேங்களா? அது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சரிங்களா. அடுத்து பாருங்கள் ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், இது வந்து நிலத்தை வந்து வச்சிருக்கிறவங்களுக்கு, அவங்கவுங்களுக்கு ஒரு லேண்டு வந்து சொந்தமாக இருக்கணும், அவங்களுக்கு தான் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் 100 ரூபாங்கிறது. ஓகேவா? அதே மாதிரி இந்த நிலம் இல்லாமல் இருப்ப ஒரு சிலர் இருப்பாங்க, லேண்டே இல்லை சார் என்கிட்ட அப்படிங்கிறவங்க, அவங்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா அந்த கமிஷன் பிடிக்கிறான் பார்த்திங்களா, அவன் என்ன பண்ணுவான்னா 3 ரூபா சேர்த்து தான் கொடுத்துட்டு என்ன பண்ணுவான், கமிஷன் பிடிச்சிப்பான். இப்போ இவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா 100 நாள் வேலை திட்டம் 100 ரூபா தான், ஆனால் இவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணிப்பானா ஒரு 17 ரூபா மட்டும் ஆட்டையை போட்டுப்பான், புரியுதுங்களா? அப்போ இவங்களுக்கு 80 ரூபா கிடைக்கும், ஏன்னா இவங்ககிட்ட லேண்ட் இருக்குல்ல, அப்போ 80 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்ட்டு அந்த சூப்பர்வைசர் என்ன பண்ணுவான், வெறும் 80 ரூபா மட்டும் தான் கொடுப்பான். ஆனால் இவங்களுக்கு வந்து பாருங்கள் நிலமற்றோர், நிலம் இவங்ககிட்ட இல்லை அப்படின்னால என்ன பண்ணுவாங்கன்னா 83 ரூபா, இந்த 3 ரூபா சேர்த்து நீ வச்சுக்கோ அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, 3 ரூபா சேர்த்து கொடுத்துருவாங்க. 1983 நிலமற்றோர் அப்படின்னு வந்துட்டாலே ஓகேவா? அப்போ நிலம் இல்லாதவங்களுக்கு
சார் நிலம் இருக்கிறவங்களுக்கு 80 ரூபா ஓகேவா, நிலம் இல்லாதவங்களுக்கு 83 ரூபா சரிங்களா. அடுத்தது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும், ஒரு தடைக்கு ரெண்டு தடவை நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். கடைசியாக ஒரு டைம் நான் ரீகால் பண்ணி நான் சொல்கிறேன் சரிங்களா, நல்லா கவனிங்க. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம், ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம். ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவரோட வேலையில் எப்போவுமே கச்சிதமாக இருப்பார். ஜவஹர்லால் நேரு எப்பவுமே அவரோட வேலையில் கரெக்டாக இருப்பார் ஓகேவா. வேலைவாய்ப்பு திட்டம் அவரோட வேலையில் கரெக்டாக இருப்பார். ஆனால் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொடியேற்ற போகணும் ஓகேவா, ஒரு 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடியேற்ற போகணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட்டு. அந்த ஒரு அவர் பிரதமராக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குடியரசு தினமோ இல்லை சுதந்திர தினமோன்னு வச்சிங்களேன், கொடியேற்ற போகணும் 8 மணிக்கு. ஏன்னா எப்பவுமே 8 மணிக்கு தான் கொடியேற்றுவாங்க, அப்போ 8 மணிக்கு போகணுன்ட்டு ஒரு கமிட்மெண்ட்டு ஓகேவா. அப்போ என்ன பண்ணுறாரு, வரும்போது அந்த செங்கோட்டைக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு குழந்தைங்களாம் இருந்துரு, ஏன்னா இவர் குழந்தைங்கனாலே ரொம்ப பிடிக்கும் இல்லை ஓகேவா. ஸோ அதனால தானே குழந்தைகள் தினம் கொண்டாடுறாங்க. ஸோ அப்போ குழந்தைங்களும் ரொம்ப பிடிக்கும், உடனே என்ன பண்ணுறாரு அங்கே 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவார். அப்போ 8 மணிக்கு ஏற்ற வேண்டிய கொடி 9 மணிக்கு தான் ஏற்ற முடியும். அவர் வந்து அந்த இடத்துல குழந்தைங்க இருந்தனாலே அவர் என்ன ஆகிடுவார்னா அது அந்த அவரோட வேலையில் அவர் கரெக்டாக இருப்பார். ஆனால் எப்போ இருக்க மாட்டார்னா அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது அதை கண்டுக்கவே மாட்டார். ஆனால் பார்த்துல ஒரு முன்னா சேர்த்து ஏற்றிட்டா போகுது, குழந்தைங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்குல்ல அப்படின்னு அந்த கூட்டத்தில் குழந்தைங்க இருந்துச்சுன்னா கொஞ்சிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவர் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபாடு கொடுப்பார். குழந்தைங்க விஷயத்தில் மட்டும் மற்றதெல்லாம் கரெக்டாக இருப்பார். அதான் வந்து ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம். ஜவஹர்லால் நேரு அவரோட வேலையில் கரெக்டாக இருப்பார். ஆனால் குழந்தைங்களை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அவர் கண்டிப்பாக லேட்டாக தான் போவார். 8 to 9 அது என்ன அர்த்தம்னா 8 மணிக்கு கொடியேற்ற வேண்டியதை 9 மணி தான் போய் கொடியேற்றுவார். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்புன்றிருக்கு பார்த்திங்களா, அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா செய்யலான்னு தோணும், பட் அந்த ஒரு குழந்தைங்களை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இப்போ என்ன பண்ணிடுவார், 1 மணி நேரம் லேட் பண்ணிவிடுவார் அப்படிமா ஞாபகம் வச்சுங்க. ஜவஹர்னு வந்தனாலே உங்களுக்கு அதை ஞாபகம் வந்துடணும் சரிங்களா, அந்த அதுவும் வேலை வாய்ப்புங்கிறது சேர்த்து வந்துடணும் சரிங்களா. அடுத்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இது வந்து மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாங்க, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்ன பண்ணாருன்னா மகாத்மா காந்திகிட்ட போயிட்டு எல்லா பேரண்ட்ஸும் எங்கள் கிராமத்தில் மகாத்மா காந்திகிட்ட போய் ஐயா இந்த மாதிரி என் பசங்கள்லாம் வந்து வேலைக்கே போகமாட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்து சுயமாக செஞ்சு கொடுக்கறதுக்கு ஏதாவது வந்து ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்ட்டு பேரண்ட்ஸ்லாம் போய் சொல்கிறாங்க. உடனே காந்தி என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நடக்கிறார். அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போய் ஆற்றுக்கிட்ட போகிறார் ஓகேங்களா, ஒரு ஆறுகிட்ட ஓகே ஒரு நதிக்கிட்ட போயிட்டு அந்த ஆற்று மண்ணை வந்து என்ன பண்ணுறாருன்னா தோண்ட சொல்கிறார். ஒரு லைட்டாக ஒரு குழி மாதிரி தோண்ட சொல்கிறார். தோண்டிட்டு ஒரு 15 முட்டை அதில் போட சொல்கிறார். போட்டு மூட சொல்கிறார். மூடி வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் போய் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அதை திறந்து பார்த்தா 15 முட்டை வந்து 25 முட்டையாக மாறுது. அதாவது 30 முட்டையாக மாறுது. அப்போ 15 முட்டை 30 முட்டையாக டபுள் மடங்காக மாறுது. எப்படிங்கய்யா அப்படின்னு கேட்டால், அது அப்படி தான், ஆத்து மணலில் நம்ம முட்டை போட்டு மூடி வச்சுருந்தோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா அது 2 மடங்காக மாறும். அந்த மாதிரியான பவர் வந்து பார்த்தோன்னா இந்த ஆற்றுக்கு இருக்குது. அதனால் உங்கள் பசங்களெல்லாம் என்ன பண்ண சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த தொழில் செஞ்சு பொழைச்சிக்க சொல் அப்படின்னு மாதிரி காந்தி சொல்லுவார். அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா, வேறு ஆப்ஷன் கிடையாது. அப்போ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், ஸோ காந்தி இந்த ஐடியா கொடுத்தார் ஓகேங்களா 2006 ஓகேவா. ஜீரோன்னு என்னது, 6 இருக்கா 2006 இருக்கா கடைசி என்ன, 2 நம்பரு 06. ஜீரோனா முட்டைன்னு ஞாபகம் வச்சுங்க, 6னா வந்து ஆற்றுல முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆற்றுல போட்டு புதைக்கிறார். அப்படி மாதிரி புதைச்சி அதை டபுள் மடங்கு ஆகுறது அப்படி மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுங்க ஓகேவா. அப்போ 6ங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும், முட்டைங்கிறது ஞாபகம் வந்துடணும் ஓகேங்களா. அப்போ 06 நீங்கள் 60 போட்டுற 2060 போட்டுறாதீங்க ஓகேங்களா, 06 ஓகேங்களா. அப்போ 0 முட்டை, 6 ஆற்றுல ஆற்று மண் அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஓகே. அடுத்தது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், ஆனால் நான் சொல்கிறதுக்கான ஷார்ட்கட்டு உங்களுக்கு கிறுக்குத்தனமாக இருக்கலாம். ஆனால் நான் கேள்விகள் கேட்பல லைவ் டெஸ்ட்லேயோ அதிலேயே கேள்வி கேட்கும்போது நான் சொன்ன பிக்சர்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும், அது எனக்கு நல்லாவே தெரியும். சரி ஓகே பார்க்கலாம். பிரதான் மந்திரி ஆதர்ஸ் கிராம் சதக் யோஜனா, ஒன்றுமே கிடையாதுப்பா இதில், ஆதர்ஸ்னு வருதா, ஆதர்ஸ்னால் என்னது, ஆதார் கார்டு அவ்வளோதான். நீ வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தினா நீ 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதணுனாலே உனக்கு ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம். ஆதார் கார்டில் உனக்கு பாருங்கள், இந்த ஆதார் கார்டு பாருங்கள் அந்த ஃபோட்டோவோட இருக்குது பார்த்திங்களா. அப்போ அந்த ஃபோட்டோவில் ஃபோட்டோ வந்து பார்த்தா உன்னோட ஃபோட்டோ இருக்கணும், அதை காமிச்சு தான் நீ வந்து என்ன பண்ண முடியும், 10th எக்ஸாமின்னு எழுத முடியும். இனிமேல் 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதணுன்னா உனக்கு ஆதார் கார்டு கம்பல்சரி இருக்கணும் அப்படின்ட்டு ஃப்யூச்சரில் வரும். அப்போ 2010 10th எக்ஸாமு பப்ளிக் எக்ஸாம், ஏன்னா 10th ஸ்டார்ட் ஆகுது பப்ளிக் எக்ஸாமு. அப்போ ஆதார் கார்டு 10th எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஃப்யூச்சரில் வரப்போகுதுன்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அடுத்தது
பாரத் நிர்மான் யோஜனா. நிர்மான்னா மான், அதுலேயே மான் வந்துருச்சு ஓகேங்களா. அப்போ மான்லேயே மொத்தம் அஞ்சு மான் இருக்குது ஓகேங்களா. கலைமான், புலிமான், அந்த அஞ்சு இருக்குது. அந்த அஞ்சு பிக்சரை நான் வச்சுருக்கேன். மான் வகையில் மொத்தம் அஞ்சு வகை இருக்குப்பா, பார்த்துங்க என்னென்ன வகை அப்படிங்கிற மாதிரி பார்த்துங்க ஓகேங்களா. அந்த அஞ்சு பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா. நஜமாலுமே அஞ்சு வகை மான் இருக்குது சரிங்களா. அப்போ நிர்மான் மான்னாலே உங்களுக்கு அஞ்சு ஞாபகம் வந்துடும். அப்போ 2005 சரிங்களா. ஆறு வகை இல்லை, அஞ்சு வகை தான் ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்தது இந்திரா ஆவாஸ் யோஜனா. இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா, இந்திரா அப்படின்னாலே வந்து இந்திரா காந்தி தான். பட் நான் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்திராங்கிறது ஒரு படத்தை சொல்கிறேன். பரவீன் சாமி நடிச்சிருப்பார் பார்த்தீங்களா, அச்சம் அச்சமில்லை அடிமை என்பதில்லை. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந் இந்திரா படத்தில் வந்தது தான். அந்த இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படிங்கும் போது ஒன்றும் கிடையாது. அந்த படத்தில் அரவிந்த் சாமியும் ஹீரோயின் ஓகேவா, அவங்க பேர் தெரியல. இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா புதுசாக வந்து அந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் அப்படி தான் நடிக்கிறாங்க. அப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தோன்னா ரெண்டு பேத்துக்குமே 100 ரூபா தான் சம்பளம். எவ்வளவு? 100 ரூபா சம்பளம். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் முடிஞ்சதுக்கப்புறம் 100 ரூபா கொடுக்கல. இவங்க அரவிந்த் சாமிக்கு வந்து 85 ரூபாயும் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தோன்னா 86 ரூபாயும் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுங்கனால 1 ரூபா சேர்த்தி. அப்போ 15 ரூபா வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த மேனேஜர், அந்த படத்தோட மேனேஜர் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணிட்டார், ஒரு டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டாருன்னு வச்சிங்களேன், ஆட்டையை போட்டார். ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டு பேர்த்துக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. உடனே ரெண்டு பேர் பாருங்கள், அந்த பக்கத்து இன்னொரு பிக்சரில் பாருங்கள், ரெண்டு பேர் அழுவாங்க. ஐயோ பிக்சர் மாற்றி எடுத்துட்டு, ஆக்சுவலாக அது பம்பாய் படம் கிளைமேக்ஸு. என்னடா மன், சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. மன்சூர் அலிகானும் இந்த ஹீரோயின் மூஞ்சி மேலே, அந்த மீ ஹீரோயின் மூஞ்சி ஞாபகம் வச்சுங்க. ரெண்டு பேர் அழுகுறாங்க, எங்கே எங்கள் காசு 5 ரூபா கொடு அப்படின்னு அழுகுறாங்க ஓகேவா. அப்போ 85-86 ஓகேவா, இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படிங்கும் போது 1985-86 ரெண்டு வருஷமாக கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் எது கேட்டாலும் நீங்கள் போட வேண்டியதான் ஓகேங்களா. அப்போ 85-86 அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. அந்த இதை குழப்பிக்காதீங்க ஓகேவா, அது பம்பாய் படத்தோட கிளைமேக்ஸ் ஓகேங்களா. நான் அந்த பிக்சரை பார்த்துட்டு டக்குன்னு நான் வந்து இந்திரா படத்தோட கிளைமேக்ஸ்னு நினச்சிட்டேன். சரி ஓகே. என்னடா மன்சூர், என்னது ஜெயந்தி, இந்த ஹீரோயின் நேம் என்னடா, இந்த ஹீரோயின் நேம் என்ன, இன்னும் கொய்ராலான்னு வருமே, மனிஷா கொய்ராலா. மனிஷா கொய்ராலா, மனிஷா கொய்ராலா அவங்க ஓகேவா. ஸோ மாற்றி சொல்லிட்டேன். சரி ஓகே. அடுத்தது, சரி ஓகே, இது ஒரு ஷார்ட்கட்டாக கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் வச்சுக்கோங்க. அடுத்தது ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம். இதுக்கு முன்னாடி ஜவஹர்லால் வேலைவாய்ப்பு திட்டம் பார்த்தோமா, அந்த வேலைவாய்ப்புங்கும் போது அது வேறு வருஷம் ஓகேவா. இது ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம். என்னென்னா இப்போ சிட்டி சைடில் என்ன பண்ணுறாங்கன்னா சுத்தம் பண்ணணும். எங்கே? சிட்டி சைடில் சுத்தம் பண்ணணும். அது வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, நேரு வந்து ஒரு திட்டம் கொண்டு வரார் சிட்டி சைடில் எல்லாம். ஏன்னா நகர்ப்புறம் இல்லை, நகர்ப்புறத்தில் சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற என்ன பண்ணுறாரு, 5 மணிக்கு எல்லோரையும் வந்து எந்திரிக்க சொல்லி அந்த, ஏன்னா 5 மணிக்கு மேலே வந்து பார்த்தோன்னா என்ன ஆகிடும்னா, 6 மணி விடியும் போது வந்து டிராஃபிக்லாம் வந்து ஆகிடும், வண்டி போக்குவரத்து நிறைய. இது கிராமம்னா பிரச்சனை இல்லை, 7-8 அப்போ வந்து அந்தளவுக்கு வந்து வண்டி போக்குவரத்துலாம் இருக்காது. ஆனால் சிட்டி சைடில் வந்து பார்த்தோன்னா அந்த விடியும் போது வந்து என்ன ஆகுனா வண்டி நிறையா வரனால அந்த க்ளீன் பண்ண முடியாது. அங்கே பாருங்கள், அந்த ரோட்டோரம் அந்த பாலத்துக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த சிட்டிலாம் சுத்தம் பண்ணுறாங்க ஓகேவா, நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு, க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ 5 மணிக்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னு அந்த வேலை செய்கிறாங்க ஓகேவா. ஸோ அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம். அப்போ நகர்ப்புறத்தில் சுத்தம் பண்ணணும், க்ளீனாக வச்சுக்கணும், மறுசீரமைப்பு பண்ணணும், 5 மணிக்கே போகணும். ஏன்னா அந்த 6 மணி வரும்போது என்ன ஆகிடும்னா விடிஞ்சிடும். அப்போ 5 மணிக்கே போகணும் அப்படிமா ஞாபகம் வச்சுங்க, 2005 சரிங்களா ஓகே. அடுத்தது ராஜீவ் ஆவாஸ் யோஜனா ஓகேங்களா. ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து ஷார்ட்கட்டுக்காக தான் இதை நான் சொல்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, தயவு செஞ்சு தப்பாக நினச்சிடாதீங்க சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, இப்போ முன்னெல்லாம் வந்து ஒரு சில இதில் நம்ம வந்து தப்பாக பேசியிருப்போம். எப்படின்னா ஒரு ஆண் வந்து பெண்ணாக வந்து இருக்காங்க, மாறுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து திருநங்கைகள் நம்ம சொல்கிறோம், அப்போல்லாம் வந்து 9 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் வந்து பார்த்தினா என்ன பண்ணாங்க, திருநங்கைன்னு அவங்களுக்குன்னு ஒரு சிறப்பு பெயர் கொடுத்து, அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் ஓகேங்களா. இது வந்து அப்போ சொன்னது ஓகேவா. ஸோ ராஜீவ் ஆவாஸ் யோஜனானா, ராஜு அப்படின்னாலே இதில் ஹீரோ வந்து பார்த்தோன்னா சத்யராஜ், சத்யராஜ் வந்து பார்த்தோன்னா லேடிஸ் கேட்டப் போட்டிருக்காரு. இதில் வந்து பார்த்தோன்னா ஆனந்த்ராஜ், ஆனந்த்ராஜ் லேடிஸ் கேட்டப் போட்டிருக்காங்க. அப்போ இவங்களை பார்க்கும்போது சின்ன பசங்களாம் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா 9-9. ஆனால் இப்போ வந்து திருநங்கைங்கிறது நம்ம சொல்லிட்டோம், அதனால் வந்து அந்த காலத்தை சொல்லியிருப்பாங்க. அப்போ ராஜு, அப்போ ஆனந்த்ராஜ், சத்யராஜ்
ஓகேவா? அப்போ அந்த ராஜுங்கும் போது உங்களுக்கு அந்த ரெண்டு பேர் ஞாபகம் வந்துடும், ஆனந்தராஜ் சத்யராஜ். ரெண்டு பேர் வந்துடும், ரெண்டு பேர் லேடிஸ் கிட்ட போடும்போது அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ திருநங்கைன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து 2009 ஓகேவா, அந்த 9 வரும்போது இவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. அவங்களுக்குன்னு சிறப்பாக ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன், வேறு ஆப்ஷன் இல்லை. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது தேசிய ஊரக நலத்திட்டம். தேசிய ஊரக நலத்திட்டம், நலம் அப்படிங்கிறதா இந்த இடத்துல முக்கியமான ஒரு கீவேர்டு. நலம் அப்படின்னாலே என்னது, நீங்கள் உடல் ஆரோக்கியமாக நலமாக இருக்கணும் அப்படின்னா காலையில் 5 மணிக்கு எப்படி இருந்தாலும் எந்திரிச்சிடணும். 5 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக நலமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஹெல்த் வைஸ் நல்லா இருப்பீங்க. அதான் பாருங்கள், உடல்நலம் உங்கள் உடல்நலம் உங்கள் கையில். அப்போ என்ன பண்ணும், 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிருங்க. டெய்லியும் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பாருங்கள், உங்கள் ஹெல்த் வந்து அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீங்க. அப்போ 2005 6 மணிக்கு கூட இல்லைப்பா, 5 மணிக்கு எந்திரிக்கணும். கிராமத்தில் 5 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க, ஓகேங்களா? அதனால தான் அலாரம் வந்து 5 மணிக்கு நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். உடல் நலம் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நல்லா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஹெல்த் வைஸ் சூப்பராக இருப்பீங்க, ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 2 முட்டை சாப்பிடும். அது 2 முட்டைங்கிறது அப்புறம் 2005 2:00 வருதுல, 2 முட்டை டெய்லி சாப்பிட்ணும் கூட ஞாபகம் வச்சுங்க. அந்த 5ங்கிறது மட்டும் 5 மணிக்கு எந்திரிக்கணும், உடல் நலம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஓகேங்களா? அடுத்தது தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம். இந்த வாழ்வாதார அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு கீவேர்டு. என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக இருக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு பையன் கேட்குறான்னா, நீ +1 முடிவு பண்ணு. நீ +1 எக்ஸாம் வந்து போகும்போதே நீ முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா 10th முடிச்சக்கப்புறம் +1 நீ என்ன எடுக்கிறியோ அதை பொறுத்தான நீ வந்து காலேஜில் கோர்ஸ் எடுக்க முடியும். அப்போ 10th முடிச்சக்கப்புறம் +1 போகும்போது நீ என்ன கோர்ஸ் எடுக்கிற அப்படிங்கிறத நீ பார்த்துக்கோ. நீ அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்தினா இங்கே படிக்கும்போது பிகாம் சிஏ, இல்லை நீ ஃபஸ்ட்டு குரூப் எடுத்தினா இன்ஜினியரிங் டாக்டர் அந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ அப்போ நீ என்ன கோர்ஸ் 11th எடுக்கிறியோ அதை பொறுத்து தான் உன்னுடைய வாழ்வாதாரம் அமையும். அப்போ உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது அந்த 11th ஸ்டாண்டர்ட் எடுக்கக்கூடிய கோர்ஸ் வச்சு தான். அப்போ வாழ்வாதார திட்டம் அப்படின்னாலே உங்களுக்கு 2011 11th ஸ்டாண்டர்ட் எடுக்கக்கூடிய கோர்ஸ் பொறுத்து தான், ஓகேவா? வாழ்வாதாரம், சரிங்களா? அடுத்தது கடைசி ஒன், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். ஒரு வீடுங்க, ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீடுங்க. அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேடி, ஒரு கிழவர். அந்த கிழவ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தடியில் வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருப்பான். அந்த வீட்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 13 நம்பர் வீடு, கேள்விப்பட்டிருப்பேன் நீங்கள். 13 டேஞ்சரான ஒரு பே இருக்கிற வீடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி படலாம் நிறைய எடுத்திருக்காங்க. ஸோ அந்த இதில் இருக்கணும், லாக்டவுன் போட்டதுனால வெளியில் வர முடியாதுல்ல. ஏற்கனவே அந்த வீட்டிலேருந்து யாரும் வெளியில் வரமாட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தால் அட்ரஸ் போகும்ல, அந்த ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண அந்த டெலிவரி பாய் வந்து ஃபோன் பண்ணுறாரு. அவங்க ஃபோன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்கீங்க? நான் இங்கே தான் இருக்கேன், 13 நம்பர் வீடுன்னு சொல்லும்போது அந்த ஆள் வந்து பயந்துக்கிறான். அப்படி மாதிரி ஞாபகம் வச்சிங்க. ஸோ அப்படிலாம் ஆர்டர் கொடுக்கும்போது யாருமே போக மாட்டாங்க. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம், உணவு கொடுக்குறதுன்னு இல்லை, நம்மளுடைய பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். உணவு கொடுக்குறது அதுக்கப்புறமே இல்லை. அப்போ உணவு பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கும்போது அந்த உணவை வந்து டெலிவரி பண்ணுறவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது. அந்த 13 நம்பர் வீட்டுக்கெலாம் போயிடாதீங்க, டெலிவரி கொடுக்க போயிடாதீங்க, ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க அப்படிங்க மாதிரி ஞாபகம் வச்சிங்களேன். அப்போ தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013 13 நம்பர் வீடு அப்படிமா வச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. ஒரு ஓரலாக நான் வந்து ஸ்பீடாக இப்போ சொல்லிடுறேன், சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ண மாதிரி ஆகிடும்ல. 20 அம்ச திட்டம், 20 வயசில் அம்சமாக இருந்தாங்க டைட்டானிக் ஹீரோயின். 75 வயசில் வந்து பார்த்தோன்னா இப்போ கிளவியாட்டிருக்காங்க. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம், எல்லாம் ஒருங்கிணைஞ்சு கிராமத்தில் அதோடய வளர்ச்சிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணால், 1 மணி நேரம் 7 to 8 என்ன பண்ணாங்க, எல்லோரும் அங்கே இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணாங்க, ஓகே. அடுத்து வந்து பார்த்தோன்னா தேசிய ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டம், சுயமாக வந்து வேலை செஞ்சு பால் பண்ண வச்சு எல்லாம் பண்ணாங்க. 2 மணி நேரம் வந்து என்ன பண்ணாங்க, வீடு வீடாக வந்து பால் ஊற்றினாங்க. 7 to 9 வேலைக்கு உணவு திட்டம், வேலைக்கு நம்ம போனால் தான் டெய்லி உணவு சாப்பிட முடியும். அப்போ வாரத்தில் 7 நாள் ஹஸ்பண்டு ஒய்ஃபு ரெண்டு பேருமே வேலை செஞ்சாலும் 77. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், தேசிய அப்படின்னு வந்துருச்சு, ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்கும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும், அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் ஞாபகம் வந்துடணும். அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, 20 ரூபா பிடிச்சிப்பார், அதான் 1980. இதே பாருங்கள், தேசிய ஊரக, சரி, ஊரக நிலமற்றொரு வேலைவாய்ப்பு திட்டம், நிலம் இல்லாதவங்களுக்கு 3 ரூபா எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான், ஏன்னா லேண்ட் இல்லை அப்படினால 3 ரூபா எக்ஸ்ட்ரா. அப்போ 1983 ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம். ஜவஹர் வந்து அவரோட வேலையில் கரெக்டாக தான் இருப்பார். சம்டைம்ஸ் குழந்தைங்களை பார்த்துட்டாருன்னா என்ன பண்ணுவ, லேட்டாக வந்துடுவார். அப்போ 8 to 9, அப்போ 8 மணிக்கு வர வேண்டியது என்ன பண்ணுவார், 9 மணிக்கு தான் அந்த கொடியேற்றுவார் அப்படிமாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மகாத்மா காந்திக்கு நான் சொன்னேன், முட்டை ஆற்றுல முட்டையை போட்டு என்ன பண்ணுவாங்க, புதைச்சி வச்சுன்னா 2வது நாள் வந்து பார்த்தா டபுள் மடங்காக மாறிடும். அப்போ முட்டை 6 2006. அடுத்து பிரதான் மந்திரி ஆதர்ஸ், ஆதார் கார்டு தேவை 10th படிக்கிறவங்களுக்கு. அப்போ 10th 2010. நிர்மான் மான்ங்கிறது மொத்தம் 5 வகை மான் இருக்குது, 2005.
இந்திரா ஆவாஸ் யோஜனா நான் சொல்லியிருந்தேன். இந்திரா படத்தில் வந்து ரெண்டு பேத்துக்குமே சம்பளம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இது பண்ணி விட்டாங்க. 100 ரூபாங்கிறத 85 ரூபா அவனுக்கும் இவனுக்கு வந்து 86 ரூபா, 1 ரூபா சேர்த்து, அப்போ 85 ரூபா 86. ஜவஹர் நேரு தேசிய நகர்ப்புறம், நகர்ப்புற மறுசீமைப்புனாலே வந்து பார்த்தோன்னா காலையில் 5 மணிக்கே போய் சுத்தம் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஐயோ சாரி. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. ராஜு சத்யராஜ் ஆனந்தராஜ், ஓகே. 2009 தேசிய ஊரக நலம், நலம்னா 5 மணிக்கு எந்திரிக்கணும், ஓகேவா? ஊரக வாழ்வாதாரம், வாழ்வாதாரம்னா 11th ஸ்டாண்டர்டில் எடுக்கிற கோர்ஸ் பொறுத்து உன்னுடைய வாழ்க்கை அமையும். உணவு பாதுகாப்பு 13 நம்பர் வீடு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் அந்த பக்கம் மறைச்சிக்கங்க, நீங்கள் நோட்ஸ் எழுதியிருப்பீங்களா, வருஷத்தை மறைச்சி நீங்களே சொல்லி பாருங்கள், டக்கு 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 ஞாபகம் வந்துடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா கடன் குகிஷ்ணன். தேங்க்யூ.